இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் முதல்ல எடுத்தோன்னா வந்து எழில் எப்படியும் வந்து பாக்யாவை பற்றி கண்டுபிடிச்சிருவார் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நடந்துச்சு. பாக்யா ஜம்முனுக்கு ஓவர் டேக் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து இவங்க யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கலாம்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது பாக்யாவை எழில் பார்த்துறாரு. பார்த்தப்பறம் அவரை நிறுத்தி அம்மா அம்மா இருக்கேன்னு கிட்ட வராரு. இவங்க ஒழிஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க, எப்படியே போயிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு. உடனே அவங்க அம்மானு கூட்டினா ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு திரு திருன்னு முழிக்கும் போது ட்ரெயினர் வேறு வந்து, ஏன்னா ஓவர் டேக் பண்ணுறதுக்காக வந்து மிரட்ட வந்திருக்காங்களா, இந்த ஆம்பளைங்க எப்படி தான், ஏன் பொம்பளைங்க ஓவர் டேக்கே பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இது என் பையன், ஆனால் அவனுக்கு விஷயம் தெரியாதுங்கிறாங்க. உடனே ஓகே மேம் நீங்கள் நல்லா ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் என்ன விஷயங்கிறது இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், 7 நாளாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நானே கற்றுக் கொடுத்துருப்பேனே அப்படின்றதுக்கு, இல்லை நான் ஓட்டிகிட்டு வந்து உன்னை சொல்லலாம்னு நினச்சேன், நீ வேலையெல்லாம் பிஸியாக இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சந்தோஷப்பட்டு உண்மையிலே சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அதெல்லாம் சொல்லிடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. ஆனால் சொல்லாதன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு செல்வி, செல்விக்கு ஏன் அந்த வேலைனே நமக்கு தெரியவே இல்லை. திடீர்னு வந்து உள்ளார நுழைஞ்ச உடனே பார்த்திங்களா கையில் எதுவுமே இல்லை, என்னக்கா பன்னீர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஜெனி வேற கூட சேர்ந்து சொல்ல. உடனே எங்கே போயிட்டு வர அப்படின்னு இவங்க கேட்க, அப்புறம் வந்து இல்லை இங்கே அம்மா எங்கே போனாங்க தெரியுமா, அம்மா வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க, 7 நாளாக போயிட்டுருக்காங்க டூ வீலர் கிளாஸ் அப்படின்னு. இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்வரி இவன் வண்டி ஓட்டுறாளா அப்படின்னு கிக்கி பிக்கி கிக்கி பிக்கிங்கிறாங்க. ஆனால் வந்து எப்படி இருந்துச்சு அனுபவம் அப்படின்னு ஜெனி கேட்டதுக்கு, பறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே சிறகு முளைச்சி பறக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே இவரும் வர பெருமையாக ராமமூர்த்தியும் வந்து பறக்கிற மாதிரி இருந்துச்சா ரொம்ப சந்தோஷமாக நீ பண்ணுவோம்மா எல்லாம் சாதிப்ப பறக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க திருப்பி வந்து அது காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது உடனே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு கரியா கிரியா அப்படின்னு உடனே இல்லை இல்லை என் காசு மசாலா வித்த காசுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஓ நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சங்க அது திமுறா அப்படின்னு உடனே டக்குன்னு ராமமூர்த்தி இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் யாராக வேணாலும் நம்புங்க, செல்வியை நம்பாதீங்கன்னு ஜெனி சொன்னது எவ்வளோக்குள்ளே உண்மையோ 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி வந்து இல்லை இல்லை நான் வந்து அக்கா எங்கேயோ போகுதுங்கிறது தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இது இந்த விஷயம் இல்லை, சீரியஸாக இந்த குடும்பமே ஒரு பேக்கு குடும்பம்னு தெரியும் திடீர்னு. அது முக்கியமாக வந்து ஈஸ்வரியும் கோபியும் எப்போ வேணாலும் எப்படி வேணால் பிஹேவ் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் வந்து பண்ணிட்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டேரெக்டாக பாக்கியாட்டே என்னன்னு சொல்லி கேட்டுருக்கலாம். ஃப்ரெண்டுனா வந்து ஃப்ரெண்டு போட்டு கொடுக்கணும்னு இல்லை, உள்ளே வந்து என்ன விஷயம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துருக்கலாம். இப்படி நடந்துகிட்டது அது ஒரு மாதிரி தப்பு தான் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு பிறகு வந்து அந்த ஃபேமிலியில் எல்லோரும் ஓகே எப்படி கோபி ஏற்றுக்கப்படுறாருன்னு தெரிலங்கிறதோட முடிஞ்சிருச்சு. இப்போ மையுவை பார்க்க ராஜேஷ் வராரு. ராஜேஷ் வந்தது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே ரெண்டு பேர் மௌனராகாமல் நடிச்சுனா வர புது மையு. ஸோ அவங்கள பார்க்க வந்துட்டு அவர் வந்து நல்லா ஏற்றி விட்டுறாரு. அவங்க வந்து பயப்படுறாங்க முதல்ல மையு, அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் நல்லவன் தான், உங்கள் அம்மா தான் வேணுனே கோபி தான் வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. அதனால் நீ யோசிச்சுக்கோ, கோபி வேணுமா வேணாமாங்கிறத யோசிச்சுக்கோ. உங்கள் அம்மா ஏன் அவர் வரணுங்கிறதுக்காக என்னையும் உன்னையும் பிரிக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாங்கிறாங்க. புது வீட்டுக்கு மாறிட்டீங்க எங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லலை. மையு சொல்லாமல் கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இவர் கோபி ராதிகாவை மீட் பண்ணி மயுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் டெக்கரேஷன் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறாரு. கரெக்டாக இவங்க உள்ளார வந்து இவரை பார்த்தாலே ஷாக்காகி நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மயு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ராதிகா ஆனால் கோபிக்கிட்ட க்ளோஸ் ஆகிறாங்க, நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்